கொரோனாவால் மென்பொருள் நிறுவனங்களில் பணிபுரிந்த பலர் தற்போது தங்களது வீடுகளிலேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்து வருகின்றனர். வேலை இருக்கும் நேரங்கள் தவிர பொழுதை போக்க இளைஞர்கள் பலர் செல்போன், டிவி என நாடி வரும் மத்தியில் திருச்சியை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் பணி நேரம் முடிந்த பிறகும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து வருகின்றனர். தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் திருச்சி மிளகுபாறை பகுதியில் வசிக்கும் மனோஜ் தர்மர் மற்றும் சகாயராஜ் குழுவினர் கொரோனா காலங்களில் வீட்டில் இருந்து பணிபுரிவதை தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான கொடைக்கானல் பகுதிகளில் விளையும் அவகடா மற்றும் பட்டர் ஃப்ரூட் பழங்களை விவசாயிகளிடம் நேரடியாக வாங்கி தற்போது திருச்சி மாநகர பகுதிகளில் இணையதளம் மூலம் விற்பனை செய்து வருகின்றனர். இந்த கொரோனா காலகட்டத்தில் தனி மனிதர்களாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், என்னால் என்ன விவசாயிகளுக்கு பண்ண முடியும்னு நினச்சப்போ இந்த கொரோனா காலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் விளையக்கூடிய அவக்கோடா பழங்கள் வீணாகிட்டே இருந்துச்சு. அங்கேருந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து விவசாயிகளிடம் அந்த பழங்களை வாங்கி நேரடியாக கொள்முதல் செஞ்சு திருச்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிக குறைந்த விலையில் இதை கொடுத்தோம். ஏன் இந்த பழம் அப்படின்னா, இந்த பழத்தில் மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது, அதனால மருத்துவர்கள் ரொம்ப விரும்புகிறாங்க, அவர்களுடைய நோயாளிகளுக்கும் இதை பரிந்துரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி முதல் முறையாக ஒரு 300 கிலோ எடுத்தோம், அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ 2வது வாரமாக ஒரு 600 கிலோ எடுத்திருக்கோம். இது மாதிரி இப்போ நிறைய மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொரோனா பரவல் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு சீசனில் விளையும் பழமான அவகடாவை விற்பனை செய்ய முடியாமல் குப்பையில் போடும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட விவசாயிகள். பொது போக்குவரத்து இல்லாத காரணத்தால் வெளி மாவட்டங்களுக்கும் விற்பனைக்கு அனுப்ப முடியாத சூழல் உள்ளதால் பெரிதும் நஷ்டத்தை சந்தித்து வரும் விவசாயிகளின் கண்ணீரை துடைத்து வருகின்றனர் திருச்சி இளைஞர்கள். உரிய அனுமதி பெற்று கொடைக்கானலுக்கு நேரடியாக சென்று வரும் அவர்கள் அவகோடா பழங்களை வாங்கி அவற்றை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்து வருகின்றனர். நெகிழி பயன்பாடு இல்லாம காகித பை துணி பைகளை வச்சு பேக் பண்ணி திருச்சி மக்களுக்கு கிலோ கணக்கில் வந்து ஃப்ரீயாக டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொரோனா காலகட்டத்தில் நோயோட அச்சத்தின் காரணமாக நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட உணவுப் பொருட்களை தான் மக்கள் விரும்புகிறாங்க. குறிப்பாக எங்கள்கிட்ட மருத்துவர்கள் நிறைய பேர் வந்து இந்த அவகோடா ஃப்ரூட் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பழம் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற பழங்களை விட நாங்கள் வந்து காயாக தான் வந்து விவசாயிகள்கிட்ட இருந்து நேரடியாகவே வாங்குகிறோம். வீட்டுக்கு கொடுக்குற வரைக்குமே நாங்கள் வித்தின் 24 ஹவர்ஸில் வந்து திருச்சி சிட்டிக்குள்ளே இருக்கிற எல்லா மக்களுக்கும் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது மற்றும் உடலில் இருக்கும் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல், செரிமான பிரச்சனைகளை சரி செய்தல், கெட்ட கொழுப்பை குறைத்தல் என்பன உள்ளிட்ட பல பயன்கள் இருப்பதால் அவகடா பழத்தை வாங்க திருச்சி மக்கள் மட்டுமின்றி அண்டை மாவட்ட மக்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கொரோனா காலத்தில் வீடுகளுக்கு சென்று பழ விற்பனையில் ஈடுபடுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி நெகிழி அல்லாத துணிப்பையில் பழத்தை விற்கும் திருச்சி இளைஞர்களை அனைவரும் பாராட்டி வருகின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அப்துல் கரீம் மற்றும் செய்தியாளர் பாக்ருதீன்.